எிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆலு மசாலா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் First ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் அதில் ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வணக்கிக்கோங்க இதோட பச்சை வாசனை வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக போகணும் இந்த பர்டிகுலர் ரெசிப்பியில் வந்து நம்ம எல்லாமே அரைச்சி தான் போட போகிறோம் எதுவுமே கட் பண்ணி நம்ம அப்படியே போட போகிறது கிடையாது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போது ஒரு தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வணக்கிக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனையும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக போகணும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குக்காயிடுச்சு இப்போது அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம ரெண்டே ரெண்டு பவுடர்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னன்னு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் கறி மசாலா பவுடர் இது நல்லா கிளறி விடுங்க நம்ம ஆட் பண்ண பவுடர்ஸ் எல்லாம் இந்த டொமேட்டோ அண்ட் ஆனியன் பேஸ்டில் நல்லா மிக்ஸ் ஆகணும் இது நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி 300 கிராம் உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் உரிச்சிட்டு அதை நல்லா மசத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டிப் என்னென்னா நீங்கள் உருளைக்கிழங்கு போடுறதுக்கு முன்னாடியே உப்பு ஆட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த மசாலாவில் வந்துட்டு உப்பு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் இதே இது நம்ம உருளைக்கிழங்கு போட்டக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணும்போது அது ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லேட்டராக நம்ம அதை சாப்பிடும்போது ஒரு சில இடத்துல வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே உப்பு ஆட் பண்ணிடுங்க இப்போதெல்லாம் அரை கப் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கிளறி விடுங்க இந்த டிஷ்ஷில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சில பேர்த்துக்கு முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி முழுசாக இருந்ததுன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சுடுவாங்க பட் இந்த டிஷ்ல வந்து நம்ம எல்லாமே அரைச்சு போடுறனால அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க இது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் செட் ஆகும் முக்கியமாக பூரிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிம்பிளான அண்ட் டேஸ்டியான டிஷ்ஷை வந்துட்டு மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அண்ட் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட சுவையான ஆலு மசாலா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்யா சூப்பர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் சத்யா சூப்பர் சமையல் பாருங்கள் சூப்பராக சமைங்க சூப்பராக சாப்பிடுங்க பாய்